Hi friends, welcome back to Tamil Amazing Facts. ஒரு பில்டிங்க கட்டுறதுக்கு பல வருஷம் கூட ஆகலாம், ஆனா அதை டெமாலிஷ் பண்றதுக்கு சில நிமிஷம் போதும். அந்த மாதிரி பிரம்மாண்டமான பல பில்டிங் சில நிமிஷத்திலே தரமட்டமான சம்பவங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓஷன் டவர். டெக்சாஸ்ல இருந்த இந்த ஓஷன் டவர் பில்டிங்கோட ஹைட் கிட்டத்தட்ட 375 அடி. இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சு கரெக்டா 2 வருஷத்துல சப்போர்டிங் காலம்ஸ் எல்லாத்துலயுமே கிராக் விழுறத பாத்துருக்காங்க. அதை சரி செய்யறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா வேலைக்கே ஆகல. நம்ம ஊர் ஆளுங்களா தான் கண்டிப்பா மேக்கப் பண்ணி அதை வித்து தள்ளிருப்பாங்க, ஆனா அவங்க இந்த பில்டிங்கே வேணாம் மொத்தமா டெமாலிஷ் பண்ணி புதுசா ஆரம்பிங்கன்னு சொல்ல 2009ல இந்த பில்டிங்க தவிடு பொடி ஆக்கிட்டாங்க. Explosives in the upper levels go off. Landmark Tower. இந்த பில்டிங்கும் டெக்சாஸ்ல தான் இருக்கு. இதோட ஹைட் கிட்டத்தட்ட 380 அடி. 1957ல இருந்து இது ஆபரேட்டிங்ல தான் இருந்திருக்கு. இந்த பில்டிங்கோட டாப்ல வேர்ல்டு லார்ஜஸ்ட் டிஜிட்டல் கிளாக் கூட இருந்திருக்கு. ஆனா 2000ல மிகப்பெரிய புயலால இந்த பில்டிங் மொத்தமா சேதமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்ல இருந்த எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த பில்டிங்க டெமாலிஷ் பண்ணலாம் முடிவு பண்ணி 2006ல அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 360 பவுன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பில்டிங்க டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. AFE டவர். இந்த பில்டிங்கோட ஹைட் கிட்டத்தட்ட 382 அடி. இப்போ வரைக்கும் யூரோப்ல டெமாலிஷ் ஆன டாலஸ்ட் டவரும் இதுதான். இந்த டவர் ஜெர்மனில இருக்கிற கோத் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் தான் இருந்திருக்கு. முதல்ல இத ஒவ்வொரு பிளாக்கா உடைச்செடுக்கலாம் தான் முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே இதோட ப்ராசஸ் ரொம்ப நாள் ஆகும், அதனால எங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதனால சீக்கிரமா முடிங்கன்னு சொல்ல இத எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு மொத்தமா டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இத 2014ல டெமாலிஷ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30,000 பேர் அதை லைவா அங்க நின்னு பாத்துருக்காங்க.
பில்டிங் இன் ஷியான் சிட்டி. 2015 387 அடி இருக்கிற கோல்டன் ஃபிளவர் பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. இந்த பில்டிங் சைனால இருந்திருக்கு. இந்த 1996 தான் பில்ட் பண்ணிருக்காங்க. கெட்ட கொஞ்ச வருஷம் தான் இது ஆபரேட்டிங்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்க சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருமே இந்த பில்டிங்க ரெனோவேட் பண்றதுக்கும் வரல, வாங்குறதுக்கும் வரல. அதனால இந்த பில்டிங்க டெமாலிஷ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பில்டிங்க டெமாலிஷ் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 1.4 டன் டைனமைட்டையும் 12,000 டிட்டோனேட்டர்ஸையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதை கிளியர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 70 நாள் ஆயிருக்கு. ஆனா அடுத்த சில நாட்கள்லயே புது ப்ராஜெக்டையும் அங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.